இந்த கண்டென்ட் எதை பார்த்தீங்கன்னா, சி நம்ம ரோச்சை இப்போ தான் ரீசெண்டாக சர்வீஸ் பண்ணோம், அதுக்கான பில்லு தான் இவ்வளோ பில்லு இவ்வளோ ஒரு 4 பேஜ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ஒரு BMW 310 RR ஒரு பேசிக் வண்டி தான் அவங்க கேட்டகரியில் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வண்டியை சர்வீஸ் பண்ணால் எவ்வளோ காஸ்ட் ஆகும் என்ன ஆகுங்கிறத இதில் போட்டிருக்காங்க. இதை நான் விலாவரியாக உங்களுக்கு படித்து சொல்கிறேன். அப்போ படிக்கிறது எல்லாமே உங்கள் சைடில் ஸ்க்ரீன்ஷாட் நான் பில்லை வந்து நான் சைடில் போடுறேன், மேபி படித்து பார்த்துக்காங்க என்ன என்னென்னு. சரிங்க, ஒரு பேசிக்காக ஒரு BMW நம்ம வந்து சர்வீஸ் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன பார்த்தா, மற்ற பைக்ஸ்லாம் எமாக அந்த பல்சர் இதெல்லாம் சர்வீஸ் பண்ணுறது எப்படி என்ன ப்ராசஸ்னு தெரியல எனக்கு. ஏன்னா டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் கூட டெய்லி சர்வீஸ் பண்ணிட்டு வந்துடலாம். பட் இந்த இதுக்கு எப்படின்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கணும். BMW ஷோரூமில் கால் பண்ணி கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் டேட் கொடுப்பாங்க, இந்த டேட்டுக்கு தான் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு டேட் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அது ஓகேன்னா நீங்கள் வந்து அந்த டேட்லேயே பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அந்த டேட்டு ஒத்து வராதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் டேட்டும் மாற்றியும் பண்ணிக்கலாம். ஸோ வந்து சர்வீஸ் பண்ணணும்னா நீ பிஃபோர் நீங்கள் வந்து அவங்க கால் பண்ணி அவங்கள்ட்ட டேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நீங்கள் போகணும். அவங்களும் உங்களுக்கு அதுக்கப்புறம் ப்ராப்பராக மெசேஜ் பண்ணி சொல்லிடுவாங்க. ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வரும், இந்த மாதிரி இந்த டைமுக்கு வந்து கொண்டு வந்துருக்கேன் அப்படி இப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னென்னு கேட்டுக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு பேசிக் ப்ராசஸ். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஷோரூமில் கொண்டு விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு பைக்கில் ப்ராப்ளம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுங்க. வரதெல்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா ஒரு நாளோ ரெண்டு நாளோ உங்களுக்கு வந்து வண்டி சர்வீஸ் பண்ணிடுவாங்க. நான் சொல்கிறது இந்த பேசிக் BMW 310 RR சூப்பர் பைக் கேட்டகரி பற்றி நான் எதுவும் சொல்லலை, நான் நார்மல் வண்டி பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஸோ வந்து ஒரு 4 பேஜுக்கு வந்து நம்மளுக்கு ஜெராக்ஸ் கொடுத்துறாங்க. நான் அன்றைக்கே வந்து ஃபுல்லாக படிச்சுலாம் பார்க்கல, ஏன்னா அன்றைக்கி நைட்டு ஒரு 7 மணி ஆயிடுச்சு. நான் வந்து சடனாக வீட்டுக்கு கிளம்பி வரணும், நான் வரத்துக்கு எப்படியும் ஒரு 2 ஹவர்ஸ் மேலே ஆயிடும். ஸோ நான் சடனாக பார்த்துட்டு பே பண்ணிட்டு நான் வந்துட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் பார்த்த மாதிரி என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மெயின்டென்ஸ் அண்ட் ஜென்ரல் மெயின்டென்ஸ்னு போட்டிருக்காங்க. BMW ரன்னிங் இன் செக்னு போட்டிருக்காங்க, அதாவது வண்டி ரன் பண்ணி பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்ஜினை. ஸோ அதுக்கு என்ன அமௌண்ட் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1333 ரூபா போட்டிருக்காங்க. மக்களே, இது அந்த வீடியோவில் நிறையா நாய்ஸ் வரும், மன்னிச்சிக்கோங்க. நானும் முயற்சி பண்ணுறேன் நல்லா வீடியோ கொடுக்குறதுக்கு, பட் நம்மளை விட மாட்டேங்கிறாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. ஸோ செகண்டர் பார்த்தீங்கன்னா ஆயில் சேஞ்ச் இன் இன்ஜின், ஆயில் சேஞ்சும் வித் ஏர் ஃபில்டர், அந்த ஆயில் ஃபில்டரோடு வந்து மாற்றிருக்காங்க. அதுக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 570 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் செக்கிங் கூலண்ட் ஆயிலும் செக் பண்ணியிருக்காங்க, அதுக்கு வந்து 700 ரூபா போட்டிருக்காங்கன்னா 762 ரூபா போட்டிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிள் டெஸ்ட்டுன்னு போட்டிருக்காங்க. இன்னும் முன்னாடி அதுதான் போட்டிருக்காங்க, முன்னாடி மெயின்டெனன்ஸ் பார்த்துருக்காங்க, இதனால் வந்து பர்ஃபார்மன்ஸ்னு போட்டிருக்காங்க. இது எல்லாம் அவங்க லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க, நம்ம லாங்குவேஜில் வந்து ஒரு சில நேரம் எனக்கே வந்து புரியல, அது கரெக்டாக நான் சொல்கிறது கரெக்டாக இல்லைன்னு. ஸோ நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்லாம் நான் வந்து கீழே போகிறேன், இல்லை ஒரு PDF மாதிரி வேணால் கூட நான் கீழே போகிறேன், நீ வந்து படித்து பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா செயின் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 381 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிள் டெஸ்ட் BMW, அதுக்கப்புறம் ஏதோ நம்பர் போட்டிருக்காங்க, இது வந்து வண்டியோட இன்ஜின் நம்பர்னு நினைக்கிறேன். அதுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 571 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு 2 பேஜில் இருக்கக்கூடியது. அடுத்த ஒரு பேஜில் கொடுத்துருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் தாங்க வந்து அந்த சின்ன சின்ன வேலையெலாம் பார்த்ததெல்லாம் இதில் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்கட் ரிங்கு மாற்றிருக்காங்க, அதுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 107 ரூபா. அதுக்கப்புறம் ஆயில் ஃபில்ட்ரு 274 ரூபா. அதுக்கப்புறம் பிரேக் க்ளீன், ஆமாம் இதுதான் நான் வந்து அவங்ககிட்ட பர்சனலாக சொன்ன ஒரு ப்ராப்ளம், வண்டி பிரேக் வந்து கொஞ்சம் சரியில்லை, அது என்னென்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது ஒன்று தான் நானாக சொன்னது. ஸோ அதை மட்டும் அவங்க பார்த்துருக்காங்க. அதுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து க்ளீன் தான் பண்ணியிருக்காங்க. க்ளீன் பண்ணதுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 350 ரூபா போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் செயின் ஸ்ப்ரே வந்து நான் போகும்போது நானே லூப் பண்ணிட்டு தான் போனேன், நான் வேணாம் தான் சொன்னேன், பட் இருந்தாலும் அதோட ஜென்ரல் டெஸ்ட்டுங்கனா அது போட்டாங்க. ஸோ அதுக்கு உள்ளவன்னு பார்த்தீங்கன்னா 395 ரூபா. நீங்கள் நார்மலாக வந்து ஒரு செயின் ஸ்ப்ரே வந்து வித்து எல்லா கிட்டும் வாங்கினீங்கனாலும் அவ்வளோ தான் வரும். ஸோ ஒரு 400 ரூபா 500 ரூபா ரேஞ்சுக்குள்ளே தான் வரும், அது நீங்களே வாங்கி வச்சுட்டிங்கன்னா அது பணத்தை வரல. லாஸ்ட் பேஜ் இங்கே தாங்க, இந்த 3 பேஜ் தான் வந்து வண்டிக்கான மாற்றின பில்லு, அந்த பொருள் மாற்றினது, வண்டி எலக்ட்ரானிக் செக் பண்ணுது, அந்த இதெல்லாம் பண்ணதெல்லாம் இந்த 3 பேஜ் ஒன்று முடிஞ்சு போச்சு. இந்த கடைசி பேஜ் இருக்குது பார்த்தியா, இதில் வந்து லேபர் சார்ஜ் போட்டிருக்காங்க. இந்த லேபர் சார்ஜ் மட்டும் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அதிர்ச்சி ஆயிருங்க, ஏன்னா பார்த்ததுக்கப்புறம் எனக்கே இது அதிர்ச்சி செம டென்ஷன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட லேபர் சார்ஜ் பார்த்திங்கன்னா 2800 ரூபா அவங்க வந்து போட்டிருக்குது. அதில் 2 GST ஆட் பண்ணியிருக்காங்க, ஒரு GST பார்த்திங்கன்னா 252 ரூபா, இன்னொரு GST 252 ரூபா. ஸோ டோட்டல் காஸ்ட் பார்த்திங்கன்னா 3314 ரூபா லேபர் சார்ஜ் மட்டும். அவங்க இவ்வளோ வேலை பண்ணுறதுக்கு 3314 ரூபா நான் லேபர் சார்ஜ் பண்ணி கொடுத்துருக்குறேன். இதெல்லாம் தான் வந்து சர்வீஸ் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. டோட்டல் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 7586 ரூபாய் நான் வந்து பே பண்ணியிருக்கேன். இது அன்றைக்கி பே பண்ணது எனக்கு கரெக்டாக ஞாபகம் தான் தெரில. ஸோ அந்த ஃபஸ்ட்டு சர்வீஸோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7586 ரூபா. அதில் மேபி அந்த செயின் நான் அந்த பிரேக்கிங் நான் சொன்னதை பார்க்காம விட்டுருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் காஸ்ட் ரெடியூஸ் பண்ணியிருக்கலாம்.
அதுக்காக நான் வந்து காசு ரெடியூஸ் பண்ணுங்கிறதுக்கோசம் நான் சொல்லலை. ஆனால் லேபர் சார்ஜ் தான் அதில் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்பாச்சி ஆர்ஆர் 310 நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதோட லேபர் சார்ஜ் வந்து மேபி கம்மியாக இருக்கலாம். ஸோ சர்வீஸ் காஸ்ட்டும் இதை வந்து டிஃபர் ஆகிறதுக்கு காரணம் அதை கூட இருக்கலாம். ஸோ பிஎம்டபிள்யூவில் வந்து சார்ஜ் பண்ணுறாங்கன்னா அது என்ன ஏதுன்னு அவங்க கணக்கு தான் தெரியும். ஸோ ஏன்னா கேட்டால் அவங்க வந்து நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள். ஐயோ மக்களை, இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடுக்கிறோம். பார்த்து ஈவினிங் ஒரு 6 மணிக்கு என் ஃப்ரெண்டை தூங்கிட்டு வந்து எழுப்பி ஊட்டிட்டு வந்தால் அந்த நேச்சர் ஒரு பக்கம் இது பண்ணுது, கூ அதனால் பக்கத்து வீட்டுக்கார பசங்க வந்து டென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ எப்போ ரொம்ப இந்த கஷ்டத்துக்கு நடுவில் தான் இந்த வீடியோ எடுத்து போடுறோம். ஸோ இந்த வீடியோ வந்து மறக்காமல் எல்லோரும் வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நிறையா பாருங்கள். கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வீடியோ எடுத்து போகிறோம், உங்களுக்கு பார்க்கும்போது வந்து ஈஸியாக இருக்கும், இதை ஜாலியாக எடுத்து போடுறாங்க அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக எதாவது ஒன்று ஷேர் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, நிறையா பேருக்கு டவுட் இருக்குது, மேபி இந்த பிஎம்டபிள்யூ எடுக்கிறது இப்படி. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, பர்சனல் இன்ஸ்டாகிராமில் கூட மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ எப்படி எடுத்தீங்க, அந்த மாதிரி ப்ராசஸ் அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோலாம் பண்ணணும்னு பார்க்குறேன், பட் அதுக்கு ப்ராப்பரான ஒரு பிளேஸ் எனக்கு அமையல. என்கிட்ட ப்ராப்பராக எதுவும் இல்லைங்க, நான் ஒரு மைக்கு வந்த வேணா நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கு அந்த மாதிரிலாம் இது இல்லை. ஸோ இருக்கிறத வச்சு நான் மெயின்டைன் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். அதாங்க அடுத்த வீடியோவில் ஒரு வண்டி பேசிக்காக பிஎம்டபிள்யூவில் போய் எப்படி அப்ரோச் பண்ணி எப்படி எடுக்குங்கிறத அடுத்த வீடியோவில் நான் வந்து நான் சொல்கிறேன். அது ஒரு பெரிய ஸ்டோரி, நாங்கள் எப்படி எடுத்தோம் என்னங்கிறத அது நான் 3 பேர் போய் அது ஒரு பெரிய பண்ணு. அது அடுத்த ஒரு வீடியோவில் நான் வந்து இதை எப்படி நடந்துச்சு, நாங்கள் எப்படி அந்த வண்டி எடுத்தோம் அந்த இதெல்லாம் நான் வந்து அடுத்த ஒரு வீடியோவில் ஒரு சின்ன ஸ்டோரி மாரி அது என்னென்னு சொல்லிடுறேன். ஸோ நம்ம வண்டி அங்கே ஓரமாக தான் நின்று கிடக்கிறான், அழுக்காக கிடக்கிறான், நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே இவ்வளோ வேலை போயிட்டு இருக்குது, இப்போ தான் போய் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறான் அவனை பிடிச்சி. ஏய் என்னடா வாடா மூட உண்டு. இதுக்கப்புறம் எல்லா ஏரியாவிலையும் ரேடியோ போட ஆரம்பிச்சிருவாங்க, சுற்றி சவுண்டு வர ஆரம்பிச்சிடும். இப்போயும் ஆல்ரெடி நிறையா சவுண்டு, இந்த சவுண்டு நடுவில் தான் நாங்கள் கதறி வீடியோ எடுத்துகிட்ருக்கிறோம். ஸோ இதுதான் நம்ம ரோச்சு, கொஞ்சம் அழுகாக தான் இருக்கிறான், ஏன்னா நான் அதிகமாகலாம் எடுக்கிறது இல்லை, ஏன்னா நான் ஒர்க் போயிட்டு வரது வீக்லி எப்பயோ ஒரு தடவை எடுக்கிறது. ஸோ நேற்று ஒரு கதை சம்பவம் நடந்துச்சு, அந்த வண்டிக்கு நான் தான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பிபிஎஃப் பண்ணுற விஷயமா போய் கேட்டிருந்தேன். இது வந்து ஒரு 3 லேயராக பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க, 500 ரூபா 600 ரூபா அதுக்கப்புறம் 900 ரூபான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி 3 சீட்டு உங்களுக்கு வந்து இருக்குது, நீங்கள் எதாவது ஒன்று பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. இது வந்து டோட்டல் காஸ்ட் எவ்வளோ ஆகும்னு சொன்னாங்கன்னா நானே மறந்துட்டேன். இது வந்து 24 அடி வரும் அப்படின்னு வந்து ஒரு இன்ச்சு கணக்கு சொன்னாங்க, இதில் வந்து ஃபுல் ஃப்ரேம் எல்லாம் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு. ஆவரேஜாக ஒரு 15K 25K நான் எனக்கு ஒரு மாதிரி ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருந்துச்சு. சரி இப்போ தான் சர்வீஸ் முடித்தோம், கொஞ்ச நாள் ஆகட்டும், ஏன்னா இஎம்ஐலாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பொறுமையாக பண்ணிக்குவோம் அப்படின்னு. இவனோட கரேஜ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டு இந்த கரேஜுக்குள்ளே தான் அவர் இருக்காப்புல. இவ்வளோ பெரிய வண்டியாக இருந்தாலும் நம்ம கரேஜுக்குள்ளே நின்றுக்கிறதுக்கு அவர் ரொம்ப பெருமை, இந்த இடத்துக்குள்ள அவர் நிற்கிறதுக்கு ரொம்ப பெருமை பண்ணணும். ஏன்னா அவனுக்கு முன்னாடி தான் இன்னொருத்தன் நின்றுருக்கிறான், இன்னொருத்த வெளியே போயிட்டான், பார்த்தா நம்ம கரேஜுக்குள்ளே 3 வண்டி நிற்கிது. ஆமாம், அதான் அங்கே ஒரு கரேஜை பார்த்துக்கிற போகிறது இவர் தான் செக்யூரிட்டி, கொஞ்சம் இப்போ ஜாலி மூலம் இருக்கிறாரு. பரதரா பிஎம்டபிள்யூலேருந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க. இந்த வண்டியை பற்றின ரிவ்யூ நான் பண்ணலை, நான் அடுத்தது இது சொல்கிறேன், நிறையா இருக்குது. இந்த வண்டியை பற்றி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன், என்னென்ன இந்த வீடியோ முடிஞ்சு போச்சு, நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம், பாய்.